வெல்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, நிவ்யா க்ரீமோட யூசஸ் பற்றி பார்க்க போகிறோம். இந்த நிவ்யா க்ரீம் வந்து ஒரு பாப்புலரான க்ரீம். இதில் வந்து ரெண்டு ப்ராடக்ட் நான் எடுத்திருக்கேன். ஒன்று ப்ளூ ட்ரெயினில் வர நிவ்யா க்ரீமும், ஒயிட் பாக்ஸில் வர இந்த நிவ்யா சாஃப்ட். ரெண்டையும் பற்றி சொல்ல போகிறேன். நம்ம டே டு டே லைஃப்பில் இதை எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி சொல்ல போகிறேன். இது வந்து என்னோடய சொந்த அனுபவம் தான். சில பேருக்கு ஷூ போடுறதுனால காலில் அலர்ஜி, கொப்புளம், அரிப்பு இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். இதை நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு, ஷூ போடுறதுக்கு முன்னால் காலில் இந்த நிவ்யா க்ரீமை நல்லா அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் ஷூ போட்டோம்னா இதை எல்லாத்தையும் தவிர்த்துக்கலாம். அடுத்து இது நம்ம காலில் உள்ள இந்த பித்த வெடிப்புகளை குணமாக்கும். டெய்லி நைட்டு நம்ம பித்த வெடிப்பில் இதை தடவிக்கிட்டே வந்தோம்னா ரொம்ப சீக்கிரமாகவே அது குணமாகறத நீங்கள் கண்கூடாவாக பார்க்கலாம். அடுத்து இதை நம்ம ஐ மேக்கப் ரிமூவராக கூட யூஸ் பண்ணலாம். நம்ம கண்ணை சுற்றி இந்த க்ரீமை அப்ளை பண்ணிவிட்டு நல்லா சுத்தமான ஒரு காட்டன் வச்சு தொடச்சி எடுக்கும்போது இது ஒரு பெஸ்ட் ஐ மேக்கப் ரிமூவராக இருக்கும். அடுத்து இதை ஒரு லிப் பாமாக கூட நம்ம யூஸ் பண்ணலாம். நம்ம லிப்ஸை மாய்ஸ்சரைசிங்காக வச்சுருக்கோம், அதில் உள்ள ட்ரைனஸ் அந்த கருமையெல்லாம் போக்கிடும். டெய்லி அப்ளை பண்ணிட்டு வரும்போது நம்ம லிப்ஸ் வந்து ஒரு நல்ல நிறத்தோடையும் இருக்கும். இப்போ ஒயிட் பாக்ஸில் உள்ள இந்த நிவ்யா சாஃப்ட் க்ரீம் பற்றி பார்ப்போம். இந்த நிவ்யா சாஃப்டை நம்ம பாடி லோஷனாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், டெய்லி ஹேண்ட் க்ரீமாக கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த நிவ்யா சாஃப்டை நம்ம ஸ்ட்ரெச் மார்க் ரிமூவராக கூட யூஸ் பண்ணலாம். பட் அதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 3 மந்த்ஸ்க்கு மேலே தான் அந்த ஸ்ட்ரெச் மார்க்ஸ் எல்லாம் மறைகிறது நமக்கு தெரியும். இந்த க்ரீம் சன் டேன் ரிமூவ் பண்ணும், பிம்பிள் ஸ்கேஸ் கூட க்யூர் ஆகும். ஆஃப்டர் ஷேவிங் க்ரீமாக கூட இதை யூஸ் பண்ணலாம். பேர்ன்ஸ் கூட க்யூர் பண்ணும். எப்படின்னா, நம்ம சமைக்கும்போது எண்ணெயெல்லாம் நம்ம கையிலெல்லாம் தெரிக்கும். அந்த இடத்துல இதை அப்ளை பண்ணோம்னா இது கொஞ்சம் அந்த தழும்பு விழுகாமல் இது க்யூர் ஆகும். நம்ம ஏதாவது கொதிச்சிட்ருக்க பாத்திரத்தை அந்த மூடியை திறக்கும் போது ஆவி அடிச்சிடும் கையில், அதெல்லாம் இது அப்ளை பண்ணோன்னா ரொம்ப சீக்கிரமாகவே க்யூர் ஆகும். இதெல்லாம் என்னோடய ஓன் எக்ஸ்பீரியன்ஸை வச்சு தான் நான் சொல்கிறேன். இப்போ இந்த ரெண்டு க்ரீமுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் நான் சொல்கிறேன். இந்த நிவ்யா ப்ளூ டின்ல வர க்ரீம் வந்து அதோடய டெக்ஸ்சர் வந்து கொஞ்சம் திக்காக இருக்கும். இது வந்து ட்ரை ஸ்கின் உள்ளவங்க யூஸ் பண்ணிக்கலாம். நீங்களே பாருங்கள் இது எப்படி ஸ்ப்ரெட் ஆகுதுன்னு காட்டுறேன். இந்த ஒயிட் பாக்ஸில் உள்ள நிவ்யா சாஃப்டோட க்ரீம் டெக்ஸ்சர் நல்லா தின்னாக ரொம்ப மைல்டாக இருக்கும். ஈஸி ஸ்ப்ரெடபிள் க்ரீமாக இருக்குது, ஃபாஸ்ட்டாக அப்சர்வ் ஆகுது. நீங்களே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இந்த க்ரீமோட டெக்ஸ்சர் திக்காக இருக்கனால ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகலை. நீங்களே பாருங்கள். ஓகே வியூவர்ஸ், இந்த க்ரீமை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சீசோ டியூபர்ஸ்.